வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். காலபுருஷ தத்துவத்தில் வந்துட்டு 3ஆம் இடமான மிதுன லக்னம் எப்படி இருக்குது, ராகுக்கு எது பெயர்ச்சியில் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திரிகோண வீடான இந்த வீட்டு பொதுவாக அந்த இன்ட்டு போட்ட இடம் தான் இயங்கும். அப்போ மிதுனத்துக்கு 2ஆம் இடத்தை ஏற்கிறார். நான் இந்த இன்ட்டு போட்ட ராசிகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இயங்கும். அப்போ 2ஆம் இடத்தை ஏற்கிறார். இது வரைக்கும் நான் பெருசாக வருமானம் ஈட்டலைங்க, பெருசாக நான் சம்பாதிக்கலை, எப்போ நான் சம்பாதிப்பேன்? அது மாதிரி எங்கேயோ வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க, ரொம்ப வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க, சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. என் குடும்பத்தோடு போய் சேர்ந்தே இருக்க முடியலைங்க, என் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியலைங்க. என் ஃபேமிலி எங்கே கூட்டு வரலாமா? ஏன்னா மீன் வெளிநாட்டு ராசி, 2ஆம் இடங்கிறது கடகமே வெளிநாட்டு ராசி தான், கடகமும் மீனமும் வெளிநாட்டு ராசி, கடகம் அரசாங்க வீடு. அப்போ எனக்கு அது மாதிரி ஃபேமிலி என்ன 2ஆம் இடம் குடும்பம், ஏற்கனவே பிரிஞ்சிருக்கேன், என் ஒய்ஃப் குழந்தைகள் அங்கே இருக்காங்க, நான் கல்ஃபில் இருக்கேன் இல்லை யூஎஸில் இருக்கேன். என் ஃபேமிலியோடு இப்போ சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கும். சம்பளம் கம்மியாக வாங்குறேங்க, எங்கள் நிர்வாகம் எங்களுக்கு கூட சம்பளம் உயர்த்தி தருமா? உயர்த்தி தரும். எனக்கு வந்து நான் சராசரி டெய்லி மாதம் ஒரு 20,000 25,000 வருமானம் வருது. ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போனால் ஒரு ப்ரொமோஷனாக ஒரு 40,000 50,000 கிடைக்குமா? கிடைக்கும். அதே மாதிரி பையன் சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான், அடிப்படை கல்வி. அவனை ஏதாவது ஸ்கூலுக்குள் மாற்றினா நல்லா படிப்பானா? மாற்றுங்க, படிப்பார். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சார் நான் தன்னை பற்றிய கேள்வி அதிகமாக இருக்கும். இப்போ நான் எல்லாரையும் போல் இருக்க முடியலைங்க, நான் சாதாரணமாக இருக்கேன், ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, எனக்கு நல்ல தகுந்த ஊதியம் இல்லை, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என் லைஃப்லேயே எனக்கு செட்டில் ஆக முடியலையேங்கிற உங்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல வளர்ச்சியும் நல்ல பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சார் நானும் சொந்த வீடு வாங்குவேனா சார், நல்லா சம்பாரிச்சு எனக்கு நல்ல வருமானம் வருமா சார், சொந்தமாக ஏதாவது வீடு வாங்குவேனா சார்? கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. அதே மாதிரியே நல்ல வேலை எனக்கு கிடைக்குமா, நல்ல வருமானம் கிடைக்குமா, நல்ல பதவி உயர்வு கிடைக்குமா? இதை விட எனக்கு ப்ரொமோஷன் வேலையில் எனக்கு 4ஆம் இடங்கிறது பதவி உயர்வு, 4 தான் உட்கார்ற சீட்டு, 2ஆம் இடங்கிறது வருமானம், 10ங்கிறது பவர், நல்ல ஒரு பவராக போய் உட்கார்றது, அது மாதிரி எனக்கு கிடைக்குமா? சரி, சொந்தமாக தொழில் செய்யலாமா? செய்யலாம். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீட்லேயே உட்காந்து ஏதாவது தொழில் செஞ்சு வருமானம் ஈட்டலாமா? பெண்கள் கேட்பாங்க, 4 வீடு 2 வருமானம் 10 தொழில். வீட்டிலேருந்து மெழுகுவத்தி செய்கிறாங்க, வீட்டிலேருந்து டேட்டா என்ட்ரிலாம் பண்ணுறாங்க, அந்த வீட்டில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி இப்போ அதுக்கெல்லாம் இப்போ சாஃப்ட்வேர் ஏதோ ஆப்பெல்லாம் வந்துருச்சு. அதாவது சமையல் கிச்சன் சொல்லி ஒரு ஆப் வந்திருக்கு, கோயம்புத்தூர் என் நண்பர் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டில் அவங்கவுங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சாப்பாடை ஒரு 10 சாப்பாடு 20 சாப்பாடு செய்கிறாங்க, ஆப்பில் போடுறாங்க, அதை ஆர்டர் பண்ணுதாங்க, இவர் போய் வண்டியில் ஓட்டி விற்றுட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி சமையல் அறைன்னு சொல்லி இப்போ ஒன்று கோயம்புத்தூர் சைட்லலாம் அப்படி ஒரு ஆப் இருக்குது, மற்ற ஊர்கள் இருக்கான்னு தெரியல. ஸோ கோயம்புத்தூரில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வருமானம் ஈட்டணும், 2ங்கிறது வருமானம், 4ங்கிறது வீடு, 6ங்கிறது உணவு சம்மந்தமானது, 10ங்கிறது தொழில். வீட்டிலேயே ஒரு மெஸ்ஸு மாதிரி ஆரம்பித்து செய்யலாமா? செய்யலாம். அதே மாதிரி 2ஆம் இடங்கிறது வருமானம், 4 வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, வீட்டில் உட்காந்து தையல் தொழில் செய்கிறாங்க, மேக்கப் கலை பண்ணுறாங்க, சமையல் கலை பண்ணுறாங்க, டேட்டா என்ட்ரி பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க நிறையா பேர். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்கள பூரா தூக்கி அடிக்கும். இப்போ ஓ நீ வீட்லேயே வேலை பார்க்குறியா, இருக்கு ஆஃபீஸ் போ, இப்போ தான் கூப்பிடுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கட்டப்பா, முதல்ல ஆஃபீஸுக்கு கிளம்பி வா, அப்படி கூப்பிடக்கூடிய நேரம். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ வேணால் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போய் இரு அப்படின்னு மாற்றக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி 2ங்கிறது வருமானம், ஒரு வருமானத்துக்காக ஒரு தொழிலுக்காக 4ங்கிற சொத்தை 6ங்கிற அடமானம் வச்சு தொழில் தொடங்கலாமா? தொடங்கலாம். அதாவது 2ங்கிறது வருமானம், 4ங்கிறது சொத்து, 6ங்கிறது அடமானம், 10ங்கிறது தொழில். நான் தொழில் பண்ணுறதுக்கு எங்கள் சொத்து பத்திரத்தை கொண்டு பேங்கில் வச்சு ஒரு அடமானம் வச்சு ஒரு 6ங்கிற கடனை வாங்கி 10ங்கிற ஒரு தொழிலை துவங்கலாமா? துவங்கலாம், தாராளமாக செய்யலாம். அதே மாதிரியே 4ங்கிறது அம்மா, 6ங்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் நோய், 10ங்கிறது தாய்வழி வர்க்கத்தில் மார்பு சம்பந்தமான 6ஆம் இடம் என்ற நோய் வந்து ஒரு கர்ம செலவு உண்டு. பாட்டி முடியாமல் இருக்காங்க, எங்கள் தாத்தா முடியாமல் இருக்காரு, தாய் வழியில் கர்ம செலவு உண்டு. அதே மாதிரியே ஒரு சொத்தை வாங்கினீங்கன்னா 10ஆம் இடங்கிற கர்மமும் சேர்ந்து வரும். அதே மாதிரியே மாமியார் வழி சொத்து பாகம் பிரியும் 10 மாமியார். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எங்கள் மாமியார் பேரில் சொத்து இருக்குங்க எனக்கு எழுதி கொடுக்குமா? எழுதி கொடுப்பாங்க. 4ங்கிறது சொத்து, 6ங்கிறது பிரச்சனை, 10ங்கிறது மாமியார். எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குங்க, வருமானம் குறைஞ்சி போச்சுங்க, வருமானம் பெருசாக இல்லைங்க. எங்கள் மாமியார் ஒரு சொத்து வச்சுருக்கு, அதை பிரித்து கொடுத்துச்சுன்னா 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துச்சுன்னா அதை வாங்கி ஏதாவது கொஞ்சம் பிரித்து ஏதாவது ஒரு சேல் பண்ணியோ இல்லை அடமானம் வச்சோ ஒரு தொழிலை தொடங்கலான்னு பார்க்குறேன். நடக்குமா? எங்கள் மாமியார் செய்வாங்களா? செய்வாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மாமியார் வழியிலையும் கர்ம செலவு வரும். ஒன்றும் மாமியாருக்கே கூட வரலாம், ஏன்னு கேட்டிங்கன்னா 4-10 சம்மந்தம். சரி, அதே மாதிரியே ஒரு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 4ஆம் இடம் உட்கார்ற சீட்டு, 2ஆம் இடம் கடகம் அரசாங்க வீடு, விருச்சிகமும் அரசாங்க வீடு, 6ங்கிறது வேலை, 10ங்கிறது உத்தியோகம். கிடைக்குமா? யாருக்காவது பணங்கணும் கொடுத்ததா வாங்க முடியுமா? வாங்க முடியும், கிடைக்கும். யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்காதோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். மிதுனத்துக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரியே வீட்டிலே உட்காந்து ஜென்ஸும் தொழில் செய்யலாம். வீட்டிலே உட்காந்து இந்த உணவு ஊறுகாய் பாக்கெட் போடுறவங்க, மசாலா பொருட்கள் செய்கிறவங்க, கெமிக்கல் ரசாயனம், இது வந்து விருச்சிக வீடு. இந்த பினாயில் தொழில் பண்ணுவாங்க, ஹோம் நீட்ஸுக்கான கெமிக்கல் ரசாயனம், கம்பெனிக்கான கெமிக்கல் ரசாயனம், இது ஊராக செய்யலாம், வந்தால் செய்யலாம். அதே மாதிரியே 6-10 லேபர் கான்ட்ராக்டு செய்கிறாந்தா செய்யலாம். இப்போ மிதுனத்துக்கு ஒரு அசுவ வீடு தான், மற்ற எல்லாமே சூப்பர் வீடு. மிதில் கணத்துக்காரங்களுக்கு வருமானம் அள்ளி வீசக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க. இது நஞ்சை புஞ்சை நிலம். ரொம்ப நாளாக நாங்களும் சொத்தெல்லாம் இருக்குங்க, ஒரு தோட்டங்கிட்ட வாங்கலான்னு பார்க்கோம். அதில் ஏதாவது ஒரு 6ஆம் இடங்கிறது விவசாயம், அந்த உணவு சம்மந்தமானது ஏதாவது விவசாயம், தானிய விவசாயம் பண்ணி, சிறுதானியம் ஏதாவது விவசாயம் பண்ணி ஏதாவது ஒரு வருமானம் பண்ணலாம். அல்லது தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டலாம். இது நஞ்சை புஞ்சை நிலம். லக்கணப்படி அது 4, காலபுருஷனுக்கு 6. ஒரு விளை நிலத்தில் தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டலாமா? வீடு கட்டலாம். சரி, ஒரு ரெசார்ட் மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. 6ஆம் இடம் வருமானம் 2, இது காலபுருஷனுக்கு 4. உள்ள இது விருச்சிகம் பார் வீடு. ஸோ ரெசார்ட்டு பாரு அந்த மாதிரியான இது செய்யலாமா? டெவலப் ஆகுமா? ஆகும். அதே மாதிரியா அம்மாவுக்கு கண் சம்பந்தமான நோய் தொந்தரவு வரும். 2 கண்ணு, 4 அம்மா, 6 நோய். அந்த ட்ரீட்மெண்ட் வரும். உங்களுக்கும் உங்கள் வயசுக்கு தக்கவாறு கண்ணை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏதாவது பொய் வழக்கு இருக்கும், அவதூறு வழக்கு. 2-6 யாரையா திட்டி பிரச்சனையாக இருக்கும், கைகலப்பாகி பிரச்சனையாக இருக்கும், அவதூறு வழக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அது விடுதலையாகுமா? விடுதலையாகும். அதே மாதிரி பக்கத்து வீட்டோட கருத்து வேறுபாடு வரும். கவனமாக இருங்க. உங்கள் வீட்டு வண்டியை கொண்டு அவங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறது, அவங்க வண்டியை கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறது, இந்த மாதிரி வாகனத்தை நிறுத்தி பிரச்சனையாகிறது. 10 கௌரவம், கௌரவத்துக்கு பிரச்சனைக்கு சண்டை போடுறது, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 6-10 இது மீனை வெளிநாட்டு ராசி. அப்ராடு போகலாமா? அப்ராடு போகலாம். இந்த மீனத்துக்கு 6ஆம் இடமே சிம்ம வீடு. அப்போ அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் கடன் கொடுத்துட்டேங்க, அவன் ஆள் கண்ணிலே சிக்க மாட்டுறாங்க. ஒரு பக்கம் கடன் கொடுத்துருவாங்கம்மா. 6ஆம் இடங்கிறது கடன், 2ங்கிறது கண்ணு பார்வை. கண்ணுக்கே அவன் சிக்க மாட்டுறான். என்னைக்கு சிக்குவான் அவன்? இப்போ தான் அவன் சிக்குவான். சார் பணம் கொடுத்து 5 வருஷம் ஆச்சு சார், ஃப்ரெண்டுன்னு கொடுத்தேன் சார். ஏன்னா மிதில் கணத்துக்கு 7. இவன் ஆளே காண சார். அவன் எப்போ சிக்குவான்? இப்போ தான் சிக்குவான். 2 கண்ணு, 6 கடன் கொடுக்குறது, 2 பணம். அப்போ கடனை கொடுத்து சிக்கலை மாட்டியிருப்பாங்க. இப்போ தான் கடங்கரை காலத்தில் வந்து சிக்குவான். அது பணம் வருமா? வரும். அதே மாதிரியே 2ங்கிறது பணம், 4ங்கிறது வாகனம், 4ங்கிறது சட்டை. பணத்தை கொண்டு போய் சட்டைப்பைக்கில் வச்சு தண்ணியில் நினைக்கிற நேரம் இது. 4ங்கிற ட்ரெஸ்ஸுமா, 2ங்கிறது பணம்மா, உள்ளே வச்சு சட்டையில் தண்ணி நினச்சிடுவாங்க. இல்லை மிக்சி இதில் வாஷிங் மிஷினில் போட்டு ஆட்டி தள்ளிடுவாங்க, அடித்து தள்ளிடும். பணம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி பிரயாணம், 4ங்கிறது வாகன பிரயாணம், பஸ் பிரயாணம். அந்த பிரயாணத்தில் 2ங்கிற பணம் திருடு போவதற்கான கால சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரியே 4க்கு நேரம் ஆப்போசிட்டு 10. வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். வண்டி வாங்கி இவ்வளோ கிடக்குங்க, 10 வண்டி 20 வண்டி ஆள் கூட நிப்பாட்டி போகிறாங்க. ஒருத்தரோட பார்க்குறேன் வண்டி, ஒரு வண்டி ஓட மாட்டேங்குது. ஏதாவது வண்டி ஓடினாத்தான் எனக்கு 2 வருமானம் வரும். இப்போ அது நடக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கன்னி ரியல் எஸ்டேட் வீடு. அதான் கன்னி செவ்வாய் கடலை வற்ற வச்சு சைடு போட்டு விற்றுருமா கன்னி செவ்வாய். அப்போ இந்த கன்னியில் சித்திர நட்சத்திரம் இருக்குது. ரொம்ப நாளாக சொத்து விற்க முடியல. நானும் நிறையா பக்கம் போகிறேங்க. மிதுனம் தான் கமிஷன் வீடு, தரகு வீடு, கண்ணியும் தகரகு வீடு. அப்போ ரொம்ப நாளாக ரியல் எஸ்டேட் பண்ணுறோங்க, அது பூரா இன்னும் ஆறு தடையாக இருக்குது. விற்று காசு வருமா? காசு வரும். ஏன்னா இந்த வீட்டுக்கு அது லாப வீடு, கன்னிக்கு லாப வீடு. ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வாகன தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, ஆடை அலங்கார தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நிறைய அந்த சந்தையில் போய் தரகு பார்ப்பாங்க, ஆட்டுத்தரகு, மாட்டுத்தரகு, கால்நடை சம்பந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிதல் லக்னத்துக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். 99% சூப்பர், 1% மட்டும்தான் மைனஸ். கொஞ்சம் அந்த கடன் விஷயங்களில், ஸ்பெகுலேஷன் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும். 2 6ங்கிறது உணவு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 2 6 வரவு செலவு தொழில், வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். 2 6 கடன், 2 பணம், ரொம்ப நாளாக கொடுத்த காசெல்லாம் இப்போ தான் வசூலாகும். இது சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாய பூமி நல்லாயிருக்கும். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் படிச்சுட்டு இருக்கேங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன், பாஸே ஆக முடியல, பாஸ் ஆயிடுவீங்க. பதவியில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். ரொம்ப நாளாக நான் பதவியில் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ தான் வம்பு வழக்கு வில்லங்க வரும். இது லக்கணப்படி 6, காலபுருஷனுக்கு அது 8. ஏதாவது நீங்கள் தெரியாமல் காசு வாங்கிட்டீங்கன்னா, அண்டர் தி டேபிள் காசு வாங்கிட்டு சிக்கலை மாட்டிக்கு வைங்க, கவனமாக இருங்க. ஏதாவது இல்லீகலாக காசு வாங்கும்போது அந்த நேரம் தான் அதிகாரி சிக்கிடுவாங்க. ஏன்னா இது காலபுருஷன், இந்த லக்கணப்படி இது 2, இது காலபுருஷனுக்கு இது இந்த லக்கணப்படி 6, ஆனால் காலபுருஷனுக்கு 8. 4ங்கிறது பதவி, 10ங்கிறது உத்தியோகம், உச்சபட்ச பதவியிலிருந்து ஏதாவது கையில் காசு வாங்கி மாட்டக்கூடிய காலம். கவனம் 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 கவனம். இந்த லக்கணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு, வருமானமே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். லோன் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். வீடே கட்ட முடியலைங்க, நான் பூரா வாடகை வீட்டிலாங்க இருக்கேன். சென்னை மாதிரி சிட்டியில் வாடகைக்கு இருக்கிறது பெரிய கொடுமைதாயி. 2 விருந்தாளி வந்துட முடியாது, விருந்தாளியாவது குருந்தாடியாவது மூலம் வீட்டை காலிவனியா சொல்லிடுவாங்க. அப்படியாக வந்த உங்களுக்கு ஒரு லோன் போட்டு, அதாவது சாடி கஞ்சினாலும் மூடி குடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ சொத்து வாங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நல்ல நேரம் துவங்கியாச்சு. அந்த மிதுன லக்கணத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று, கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிதுனமும் கன்னியும் கலை வீடு, கடகம் அழகு வீடு. அப்போ ஒரு கலைத்துறையில், ஏன்னா இதுக்குள்ளக்க சனி ஒளிஞ்சு கிடக்கு. கடகத்துக்கு நேர ஆப்போசிட்டு சனி வீடு. சனி சந்திரன் தான் ஐடி, மீடியா, கலைத்துறை. சூப்பராக இருக்கும். எனக்கு வாய்ப்பே இல்லை. திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடக்கேன். எப்போ நான் முன்னுக்கு வருவீங்க. இதில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தக்கவாறு மாறுபாடுகள் உண்டு. இந்த 6ஆம் இடம் சம்பந்தம், 8 சம்பந்தம் இருப்பினால வண்டி வாகனத்தில் யாராக இருந்தாலும் பொறுமையாக செல்லுங்கள். மற்றபடி தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய 80 வயசு 60 வயசுக்கு மேலே போயிருச்சுன்னா, 60க்கு மேலே கிறுகிறுப்புன்னு சொல்லுவாங்க, இருதய சம்பந்தமான ஒரு ஹெல்த் செக்கப், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிடுங்க. யூரினல் இன்ஃபெக்ஷன், டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களாம் கொஞ்சம் மருந்து மாத்திரையை மாற்றி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபுட் பாய்சன் வராமல் பார்த்துக்கோங்க. உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். நிலம் கண்டிப்பாக அமையும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 100% சொத்து அமையும். அடுத்த ராகியது பயிற்சிக்கு நீங்களே கூப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.